நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே எம்எஸ் அம்மா வாழ்வில் பெரியவர் காட்டிய கருணை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தான் பாடிய பாடல்களுக்கான வருவாயை எல்லாம் தர்ம காரியங்களுக்கும் அறச்செயல்களுக்கும் அள்ளி கொடுத்தவர் அம்மா. தனக்கென்று அவர்கள் பெரிதாக எதையும் வைத்துக் கொள்ளவில்லை. அம்மாவனுடைய கணவர் திரு சதாசிவம் அவர்களும் மிகுந்த தேசப்பற்று கொண்டவர். மூதறிஞர் ராஜாஜியோடு மிக நெருக்கமாக பழகியவர். கல்கி என்கின்ற ஒரு இதழை நிறுவி அதை வெற்றிகரமாக நடத்தியவர். அப்படிப்பட்ட இவர்கள் வாழ்க்கையில் ஒரு சரிவு. அதற்கு முன்னாலே அம்மா அவர்களுடைய பெருமைகளை பற்றி இன்றைய தலைமுறைக்கு தெரிய வேண்டும். அதற்காக நான் சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு அமெரிக்காவிலே பிட்ஸ்பர்க் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே வெங்கடேச பெருமாளுக்கு ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்திற்கு அம்மா அவர்கள் நிதி உதவி செய்திருக்கிறார். அங்கே போய் பாடி அப்படி பாடுகின்ற அந்த நிகழ்ச்சிக்கு வசூலான தொகை இருக்கிறதே அதை அப்படியே அந்த ஆலய கட்டுமானத்திற்கு கொடுத்து விட்டார். அவரை பற்றி குறிப்பிடும் பொழுது ஒரு உன்னதமான கருத்தை பதிவு செய்கிறார்கள் பலர். குறிப்பாக எம்எஸ் வாஸ் கால்டு நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா என்று லதா மங்கேஷ்கர் அவர்கள் எம்எஸ்ஐ பற்றி குறிப்பிடுகிறார். பிரபல பாடகி இவர்கள். அதே போல மேற்கத்திய இசையில் மிகப்பெரிய சாதனையாளரான படே குலாம் அலிகானோ சுஸ்வரலக்ஷ்மி என்று எம்எஸ் அவர்களை குறிப்பிடுகிறார். ஸ்வரலக்ஷ்மி, சுஸ்வரலக்ஷ்மி என்று எம்எஸ் அவர்களை மகாத்மா காந்தி வியந்திருக்கிறார், நேரு வியந்திருக்கிறார், இந்திரா காந்தி வியந்திருக்கிறார், ராஜீவ் காந்தி வியந்திருக்கிறார், காமராஜர் வியந்திருக்கிறார். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் அம்மாவினுடைய பாட்டை கேட்டு வியந்திருக்கிறார்கள். குறிப்பாக மைத்ரீம் பஜதே என்று ஒரு பாடலை காந்தியார் முன்னாலே அவர் பாடியிருக்கிறார். ஐநா சபையில் பாடி நம்முடைய நாட்டிற்கு மிகப்பெரிய பெருமையை சேர்த்தவர் எம்எஸ் அம்மா அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாடகியினுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு சரிவு. பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட சரிவு என்று சொல்லலாம். அதற்கு பல்வேறு காரணங்கள், வர்த்தக சூழல், நிறைய விஷயங்கள். நம்ம அதுக்குள்ளே போக தேவையில்லை. ஆனால் வாழ்க்கையில் மேடுபள்ளங்கள் மிகவும் சகஜம். இன்று இது ஒரு இடத்தில் இருப்பவர் நாளை இன்னொரு இடத்தில் இருப்பார். இதெல்லாம் வந்து இந்த மாறுபாடுகள் எல்லாம் வாழ்க்கையிலே ரொம்ப சகஜமாக நாம் பார்க்கிறோம். நாம் பார்க்க மிக தாழ்ந்த நிலையிலே இருக்கின்றவர்கள் வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டு உழைத்து மிக மேலான நிலைக்கு போவதை நாம் பார்க்கிறோம். அதே போல மேலான நிலையிலே இருந்தவர்கள் பல காரணங்கள் காரணமாக கீழிறங்கிவிட்டதையும் நாம் பார்க்கிறோம். அப்படி ஒரு சரிவு. ஆனால் பொருளாதார சரிவை அவர்கள் ஒரு பெரிய ஒரு விஷயமாகவே அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. அதுதான் நாம் இந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அம்மா அவர்கள், அம்மா அவர்களோ திரு சதாசிவம் அவர்களோ அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு பெரிய பங்களாவிலே வாழ்ந்திருந்தவர்கள் இந்த சரிவிற்கு பிறகு ஒரு அபார்ட்மெண்ட்டிலே குடியேறினார்கள். அங்கே தங்களுக்கான ஒரு வாழ்க்கையை அவர்கள் எளிய முறையிலே வடிவமைத்துக் கொண்டார்கள். அம்மாவுக்கும் அப்படியே வயதாக தொடங்கியது. கச்சேரிகள் அதிகம் செய்வது என்பது குறைந்து போய் உடல்நலத்திலே கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நிலை முதுமை காரணமாக இருவருக்குமே ஏற்பட்டுவிட்டது. இப்படி ஒரு சூழ்நிலையில் நாளுக்கு நாள் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த பொருளாதார நலிவு, அதை பார்த்து பலர் சங்கடப்பட்டார்கள். அவர்கள் சங்கடப்படலை, ஆனால் அவர்களை பார்த்தவர்கள் சங்கடப்பட்டார்கள். எப்படி இருந்த அம்மா அவர்கள் இன்றைக்கு இப்படி ஒரு சிறு வீட்டிலே ஒரு மிகப்பெரிய மாளிகையிலே வசிக்க வேண்டிய அரசி, ஒரு சன்னியாசி போல இன்றைக்கு ஒரு மிகச்சிறிய இடத்திலே ஒரு வசிக்கிறார்களே, இறைவனை பாடிய இசையரசி, இவர்கள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தில் உன்னதமான இடத்தில் இருந்தால் அல்லவா
இறைவன் இருக்கிறான் என்பதற்கும் அவன் கருணை உள்ளவன் என்பதற்கும் சான்றாக இருக்கும். அவனை பாடிவிட்டு வாழ்க்கையிலே சம்பாதித்தது எல்லாம் அறக்காரியங்களுக்கு கொடுத்துவிட்டு இவர்கள் கஷ்டப்படுவதை பார்க்கின்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? யாருக்குமே கொடுக்க தோன்றாது, நாளைக்கு என்று எடுத்து வைத்துக் கொள்ளத்தானே தோன்றும். இவர்கள் கஷ்டப்பட்டால் தர்மம் கஷ்டப்படுவதாக அர்த்தம். ஆகையினாலே இவர்கள் அதற்காகவாவது நன்றாக இருக்க வேண்டும் என்று பல நல்ல உள்ளங்கள் நினைத்தன. இந்த கஷ்ட ஜீவனம் இருக்கிறதே, இது இரண்டு பேருக்கு தெரிய வந்தது. அதில் ஒருவர் நம்முடைய பெரியவர், இன்னொருவர் புட்டபர்த்தி சாய்பாபா. ஒரு ஆச்சரியம் என்ன என்றால், இவர்களுடைய அந்த கஷ்டத்தை நீக்குவதற்காக இரண்டு பேருமே முயற்சி எடுத்தார்கள் என்பதுதான். அதுலேயும் பெரியவர்கள் இதையெல்லாம் உத்தேசித்து தான், நான் சொன்னேன் இல்லையா, தர்மம் செய்தவர்கள் சிரமப்படக்கூடாது, அள்ளி கொடுத்தவர்கள் கஷ்டப்படக்கூடாது. அவர்களுக்கு கஷ்டம் வருவதை இறைவன் வேடிக்கை பார்க்க மாட்டான், அவன் சரியான நேரத்தில் கை கொடுப்பான் என்று சொல்லுவோம் அல்லவா. கை கொடுப்பதற்காக இங்கே பெரியவர்கள் வந்து விட்டார். திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரசாத் என்கின்ற அதிகாரிக்கு காஞ்சி மடத்திலிருந்து பெரியவர் மூலமாக ஒரு கடிதம் செல்லுகிறது. இசையரசி எம்எஸ் அவர்கள் சிரமத்தில் இருக்கிறார், அவர்களுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் உதவி செய்ய வேண்டும், நாராயண ஸ்மிருதி என்று போட்டு பெரியவர் பெயராலே ஒரு கடிதம். அதே போல புட்டபர்த்தியிலிருந்து சாய்பாபாவிடமிருந்தும் அதே போல ஒரு கடிதம். பிரசாத் அவர்கள் முன்னாலே நடமாடும் தெய்வங்கள் என்று சொல்லப்படுகின்ற இருவருடைய கடிதம், ஒரு இசையரசியை ரட்சிக்க சொல்லி. அவருடைய நிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சரி, இந்த கடிதங்கள் அதற்கு பிறகு என்ன ஆயிற்று? அம்மாவனுடைய வாழ்க்கையிலே அவைகள் எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தின? நாளை சந்திப்போம். குருவே காம கோட்டி குருவே.